ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கெசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 100 ml நெய் ஊற்றிக்கலாம். இது பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 4 இல்லை 3 அந்த மாதிரி அதை போட்டுக்கலாம். பட்டை இல்லை கிராம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதோடு நல்லாவே இது பண்ணிடலாம், வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ கிராமையும் சேர்த்தாச்சு. அப்புறமா திராட்சை எடுத்துக்கலாம். நம்ம திராட்சையும் கொஞ்சமாக போட்டு வதக்கிடலாம். அப்புறமேட்டு இன்னும் திங்ஸ் வச்சுருக்கோம், அது அப்புறமா போடணும். இது முதல்ல நல்லா பண்ணணும், வதக்கிடலாம். ஓகே, அப்புறமா அடுத்தது முந்திரியும் பிஸ்தா பருப்பும் சேர்த்துக்கலாம். பாதாமும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா போட்டுக்கோம். அப்புறமா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 200 கிராம் வந்து நம்ம ரவா எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம 1.5 கப் தண்ணியும் ஊற்றிக்கணும். 1.5 கப் தண்ணி இந்த எண்ணெயிலையும் சேர்த்துடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நாங்கள் அப்படி பண்ணுவோம், உங்களுக்கு என்ன நீ பண்ணிக்கலாம். இப்போ 1.5 போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான சால்ட் கல் உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிறதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு கலருக்கு வந்து நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா ஒரு கலருக்கு வருது. வேணும்னா இது கொஞ்சம் நீங்கள் ரவாலேருந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ ரவாவை நம்ம சேர்த்துடலாம். ரோஸ்டட் ரவா கூட எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ரோஸ்டட் ரவா எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோஸ்டட் ரவா இல்லாமல் கூட எடுத்துடலாம். இப்போ 200 கிராம் ரவா எடுத்து அதை போட்டாச்சு நம்ம. இது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டிக்கலாம். ஒரு 1/4 கப் ஜீரா சேர்த்துக்கலாம். இந்த 1/4 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் 1/4 கப் சேர்த்துருக்கோம். அதோட நல்லா வந்து கூட்டாகும். அது வரைக்கும் நல்லா வந்து கிளறிடலாம். எல்லாத்தோடையும் இன்னும் நல்லா கோட்டாகணும். பாதி நல்லா கோட்டாகிட்டு இன்னும் நல்லா கோட்டாகணும். அது நல்லா வெந்து பழகும். இவ்வளோ சூப்பராக இருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அருமையான ரவா நம்ம வீட்லேயே அழகாக செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.